வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிரா செய்திகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைவர், அதாவது அந்த பிஜேபியினுடைய தேர்தல் பணிக்குழு, அவர் வந்து 13 சீட் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னது வந்து இன்றைக்கி வீடியோ வெளியாகி அது ஒரு பெரிய பரபரப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தானிய தொகுதியை குறிவைத்து ஷிண்டே நம்ம உத்தவ் தாக்கரே மோதல். கடந்த 3 நாட்களாக குறிப்பாக ஒரே நாளில் 3 ரேலி நடத்தி 3 ரேலியில் இதுவரை வராத அது பெரும் திரளான கூட்டம் இருக்காங்கள்ல இன்றைக்கி மகாராஷ்டிரா ஊடகங்களில் முழுக்க. உத்தவ் தாக்கரே முதல்ல வந்து சரத்பவார்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரே என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத நோக்கி இன்றைக்கி எல்லா கண்களும் இருக்குது. உத்தவ் தாக்கரேவுடைய 3 ரேலி இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் திரும்ப பார்க்க வச்சிருக்கு. குறிப்பாக சவார்கரை பற்றியும் அவங்க அப்பா பால் தாக்கரே பற்றியும் அவர் பேசிய பேச்சு, போலி இந்துத்துவாதிகள்னு அவர் எடுத்து வச்ச டைலாக், இதெல்லாம் இன்றைக்கி இன்னொன்று ஒரு அனுதாபம். ஒன்று வேணால் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறதுனா, இங்கே கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஒருவேளை வேறு யாராவது கட்சியில் இருந்திருந்தால் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை இன்னொருத்தர் ஓட்டு போடுவாங்களா, ஒரு எம்எல்ஏ நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களா, அது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறோம். இன்றைக்கி உத்தவ் தாக்கரேவா ஏக்நாத் ஷிண்டேவா அப்படிங்கும்போது பையனுக்கு ஓட்டு போடுவாங்களா இவருக்கு ஓட்டு போடுவாங்களா, நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள். ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஏக்நாத் ஷிண்டே தானே ஃபுல்லாக 1975 வந்து சிவசேனா தலைவர் பால் தாக்கரே ஐயா அவர்கள் இவருக்கு பொட்டு வைக்கிற மாதிரி இவரை எப்படி வளர்த்து விட்டார் அந்த கதையெல்லாம் போட்டு பெரிய ஃபோட்டோ. அதாவது இன்றைக்கி ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டு அந்த கட்சியே என்னோட தான் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தலைவரையே சொந்தம் கொண்டாடுவது, அவங்க பையன்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வெகுஜன மக்கள் இதை நம்புகிறாங்களா இல்லையாங்கிறது அந்த கூட்டத்தை பார்த்தே தெரியும். ஒன்றும் இல்லை, ஏக்நாத் ஷிண்டே போனால் உனக்கு எவ்வளோ கூட்டம் வரும், இந்த பக்கம் இவர் போனாருன்னா நம்ம உத்தவ் தாக்கரே போனால் எவ்வளோ கூட்டம் வருங்கிறத பார்க்குறோம். வெளிப்படையாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயலலிதா போனால் எவ்வளோ கூட்டம் வரும், அப்போ வெளியில் போன திருநாவுக்கரசர் அவர்கள் நின்று அவ்வளோ கூட்டம் வரும் உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு தலைவர் அந்த குடும்பம் அதுக்குன்னு ஒரு இது இருக்குதுங்க. என்ன தான் சொன்னாலும் நீங்கள் சோனியா குடும்பம், காந்தி இது நம்ம வந்து இந்திரா காந்தி குடும்பம், காந்தி குடும்பம்னாலும் அவர் இந்தியா முழுக்க இன்றைக்கி அறியப்படுகிற நபர் யார், பிரியங்கா ராகுல் தானே. நீங்கள் கார்கே தெரியுமா, நீ என்ன தான் ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் ஓட்டு அரசியலில் வந்து இந்த குடும்ப வாரிசுக்கு என்றைக்குமே ஒரு வந்துருவாங்க அவங்க இயற்கையில் அவங்க அப்பா பையன் அப்படின்னு. இன்றைக்கி இந்த 3 ரேலியை பார்த்து பிஜேபி அடங்கி கிடக்குதுன்னு அர்த்தம். என்னடா இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாசிக் தொகுதியில் இவர் நம்ம சிவசேனா உத்தவ் தாக்கரே கூட இருந்த ஒருத்தர் தனியாக நிற்கிறார். அவரை வந்து வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னார், உத்தவ் தாக்கரே வரலை, அவர் தனியாக இண்டிபெண்ட்டாக போட்டியிடுறார். அது மும்பை நார்த்தில் வந்து இவருக்கு செட் பேக் தான், யாருக்கு, நம்ம உத்தவ் தாக்கரேக்கு. ஏக்நாத் ஷிண்டே நிற்கிற வேட்பாளரும் அவர் மேலே ஏகப்பட்ட அதிருப்தி, அழகாக ஜெயிக்கக்கூடிய உத்தவ் ஏக்நாத் ஷிண்டே கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம், விட்டுட்டார். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அமித்ஷா வந்து பேசிய பேச்சு, அவர் காங்கிரஸை சரத்பவாரை தாக்கிறத விட ஸ்ட்ரெயிட்டாக உத்தவ் தாக்கரே தான் தாக்குறாரு. இந்துத்துவ கொள்கையிலிருந்து விடுபட்டு போனார், ராமர் கோயில் அப்படின்னு ஆரம்பித்தார். இவரை விட மோசமான இந்துத்துவா உத்தவ் தாக்கரே. எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு யோசனை, உத்தவ் தாக்கரே அடி வாங்கிடுவார். ஏன்னா உத்தவ் தாக்கரே அவர்கள் நம்ம இவரோட சேர்ந்துட்டார், யார், சரத்பவார் காங்கிரஸோட சேர்ந்ததுனால மதச்சார்பின்மை பற்றி பேசுவார், இந்தியா மதச்சார்பற்ற நாடு, இந்துக்களையே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு பிஜேபி சொல்கிறத பேச மாட்டார். அப்படி பேசலேன்னா அங்கே இந்துத்துவாவை குறிவைத்த இந்துத்துவாவில் இருக்கவங்க பெரும்பாலும் வெறியர்கள் தான் இன்றைக்கி வந்து உத்தவ் தாக்கரே கூட இருக்காங்க. வெறியர்கள் ஆனாலும் பால் தாக்கரே உடைய மிகப்பெரிய ஒரு அபிமானிகள், அவர்கள் தான் இன்றைக்கி உத்தவ் தாக்கரே கூட இருக்காங்க. உத்தவ் தாக்கரே ஒருவேளை இல்லை இல்லைங்க முஸ்லீம் கோட்டாவெல்லாம் வந்து இவர் மோடி வந்து இது பண்ணுவாங்கிறாரு, அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார், சொல்லியிருக்கக்கூடாது, அழகாக தான் பண்ணுறார். அதை சொல்லியிருந்ததுன்னா பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம்ல இவர் அப்படின்ட்டு இருப்பாங்க. ரொம்ப தெளிவாக உத்தவ் தாக்கரே ரொம்ப தெளிவாக இருக்கார், அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டார். கீழே இருக்க ஓட்டர்ஸ், கிரவுண்டில் இருக்க மக்கள், நம்மக்கிட்ட ஓட்டு போடுறது யார், பிசி சென்டர் அதிகம் பால் தாக்கரேக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, மராட்டியம் மும்பையில் இருக்கக்கூடிய மக்களுக்கே, தமிழருக்கு முன்னாடி வெளியில் வந்து ஆட்டையை போடுறாங்க விடக்கூடாதுப்பா அப்படின்னு அவர் அந்த கொள்கையில் இருக்கார். அவருடைய கான்ட்ரவர்ஷியலான பேச்சுக்காக 4 வருஷம் அவரை ஓட்டு போடக்கூட விடலை, அந்த அளவுக்கு ஒரு அவங்க ஸ்டேட்டில் ஒரு போராளி, அந்த மக்கள் அவரை வந்து பரவாயில்லப்பா சூப்பராக பேசுகிறாருப்பா அப்படின்னு பார்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்தார். இன்றைக்கி பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, அதை அடிப்போம், நம்ம தான் ராமருடைய ஸ்டேட்டான ஆள்,
அவர் வந்து பயந்து முஸ்லீம் கூட போயிட்டாருன்னு சொல்லலான்னு ட்ரை பண்ணாங்க. இந்த மூணு ரேலியில் அவர் பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா அருமை. எல்லோரும் என்ன நினச்சாங்க, ஆனால் நம்ம முதலே சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படி பண்ண மாட்டார் தப்ப, அவருக்கு தெரியும். இப்போ தேவையில்லாமல் போய் நான் வந்து இந்துத்துவா ராமர் இதை பற்றிலாம் பேசணுன்னா வேலைக்கு ஆகாது, அதனால் என்ன பண்ணுறோம், அவ பிஜேபியோட ஒரு ஸ்டெப் மேலே போய் பேசுங்க. ராமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சவாஸ்கர் அதை விட பிடிக்கும். எது காங்கிரஸோ மற்றவங்களோ சவாஸ்கரை திட்டுவாங்க, ஆனால் சிவசேனா சொல்லிட்டு சவாஸ்கரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என் கொள்கையிலேருந்து விடுபடலை. என்னுடைய விஷயங்கிறது வெளியிலேருந்து வந்து வந்து ஒருத்த ஆட்டையை போடக்கூடாது. என்னுடைய மாநிலத்தில் நான் தான் கிங்கு, பால் தாக்கரே என்ற சிங்கத்துக்கு பிறந்தவன். சும்மா அந்த அவங்கள பார்த்தா அவர் ஏக்நாத் ஷிண்டேங்கிற பேரே சொல்ல, அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வருத்தமாகுதுங்க. ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க ஏதோ பண்ணுறாங்க, எனக்கு வருத்தம்லாம் இல்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். நாங்கள் என்ன பண்ணோம், போன தேர்தலில் நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சேன். ஏன், நம்ம இந்துத்துவா பற்றி அவர்கள் பேசினார்கள், நம்ம பழைய மகான்களை பற்றி அவர் போட்டினார்கள் அப்படின்னு கொடுத்தோம். 23 சீட்டில் ஜெயித்தாங்க, 18 சீட்டில் ஜெயித்தோம். நான் முதலமைச்சர் ஆனவுடனே எனக்கு கவுக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாரு. இன்றைக்கி என்ன நடக்குது, பிஜேபி ஒரு போலி இந்துத்துவா. இவர் ராமர் கோயில் ராமர் கோயில்னு சொல்கிறதெல்லாம் கதை. இன்னும் குறிப்பாக சொன்னால் இவர்கள் யாரோட தேச பாதுகாப்புலேருந்து எல்லாத்துலேயும் வீக்காயிட்டாங்க. இவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஒரு தாய் மக்களாக இருந்துக்கூடிய கட்சிகளெல்லாம் உடைச்சாங்க. குறிப்பாக ஏக்நாத் ஷிண்டேவை டேமேஜ் பண்ணுறதில்ல, ஸ்ட்ரைட்டாக அவர் மோடி அடிக்கிறார். அமித்ஷா உத்தவ் தாக்கரே அடிக்கிறார், உத்தவ் தாக்கரே அமித்ஷா அடிக்கிறார். இது வந்து நல்ல ஒரு சூப்பர். இப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கவன் என்ன நினப்பான், பால் தாக்கரை மேலே விசுவாசம், இந்துத்துவா ஜெயிக்கணும், அதான் அவனுடைய கொள்கை. இந்த ரெண்டு கொள்கையை நான் உறுதியாக இருப்பான். இந்த பக்கம் என்ன சொல்லுது, பிஜேபி இந்துத்துவாவில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லுது. இந்த ரெண்டு பேரில் இந்துத்துவாக்கிட்ட நாங்கள் உறுதியாக இருக்கோம்னு சொல்கிற வெளியிலேருந்து வந்த பிஜேபியை நம்புவாங்களா, இந்துத்துவாவில் நாங்கள் உறுதியாக இருப்போம், ஐயா பால் தாக்கரே அவர்களின் போற்று பெயரை நிலைநிறுத்துவோம், வீர சிவாஜி அப்படின்னு சொல்கிறத நம்புவாங்களா. மறுபடியும் நம்ம சொல்கிறோமே, சூப்பராக பண்ணிட்டார். அவங்க நினச்சாங்க ஒரு மொக்கையாக்கி விட்டார் உத்தவ் தாக்கரே. நானும் பயங்கரமான இந்துத்துவா தான்பா, நான் காங்கிரஸ் கூட போனதுனாலலாம் ஒன்றும் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன். இது அருமையான இதை வந்து எதிர்கொள்ள முடியல இப்போ இவங்களால். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த தானிய தொகுதி வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அங்கே ஏக்நாத் ஷிண்டே வேட்பாளர் நிற்கிறாரு, அதேமாதிரி சிவசேனா வந்து சிட்டிங் எம்பி நிற்கிறாரு. ரணகலப்படுது தொகுதி, அது எப்படியும் ஜெயிக்கணுங்கிறதுல ரெண்டு பேரும் முனைப்பாக இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுடைய பல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயா என்ன அது எவ்வளோ பெரிய இடத்துடைய பையன் அவர், அவரை போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அவர் கூட இருந்த ஒருத்தனை வச்சே உடைச்சிட்டாங்களேப்பா. இது ஒரு பேச்சு, இப்படி பேசிகிட்டு இன்னொரு பக்கம் சரத்பவார் எவ்வளோ பெரிய ஆள், 86 ஆகுது, அவர் கட்சியை உடைச்சிட்டாங்களேப்பா. இல்லைப்பா இந்த கட்சியும் உடைக்கிறாங்க, இந்த அப்போ பிஜேபி இப்படி தான் வேலையாப்பா. இப்படி ரெண்டு பேர் அனுதாபம் டோட்டலாக இன்றைக்கி மாநிலம் முழுவதும் ஒரு பெரிய அனுதாபலை சத்தமில்லாமல் நடந்துட்டுருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் பெரிய மாநிலம், 48 சீட்டு, 2014 41 சீட்டு வாங்கினாங்க, போன தடவையும் 41 சீட்டு வாங்கினாங்க 2019. இன்றைக்கி 20 கீழே வரணுமா அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. இன்னும் நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தா, நம்ம அங்கேருந்து வர நம்ம நண்பர்கள் சொல்கிற தகவலெலாம் பார்த்தா 20 வருமானு சந்தேகம். ஒரு பெரிய அலை அடிக்குதுங்க, அலை அடிக்கும் போது நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இவங்க என்ன நினச்சாங்க, வேறு மாதிரி அலை அடிக்கும், நல்லா ஞாபகிச்சு பாருங்கள், உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. ரெண்டு பேரும் உட்காரும்போது பேசுகிறாங்க. அப்போ உத்தவ் தாக்கரே நீங்கள் பேச சொல்கிறார் சரத்பவார், பரவாயில்ல நீங்களே பேசுங்கன்னு சரத்பவார் நிறைய பேச விட்டார். நம்மளும் அந்த வீடியோ போட்டோம். சரத்பவார் கூட இன்றைக்கி மீட்டிங்கில் பெரும்பாலும் உத்தவ் தாக்கரே கலந்துக்கிறது இல்லை. அவருடைய விஷயம் என்னென்னா, இந்துத்துவா ஜெய் சிவாஜி அந்த ரேஞ்சில் அவர் போயிட்டார். அந்த மக்களை விட்டுறக்கூடாது, தன்னுடைய கோர் ஓட்டு ஏதோ அதை நிற்கக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. தேவையில்லாமல் இப்போ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி, இங்கே சனாதனத்தை பற்றி சொல்லி சனாதனம் தான் சொல்கிறார். காங்கிரஸ்லாம் நிறைய பேர் மறுத்தாங்க, இருந்தாலும் இவங்க விடுறது, ஏன்னா இவங்களுடைய கோர் ஐடியா இது. இவங்களும் இல்லை 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 சனாதனம் உடன்பாடில் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்க ஓட்டு போயிடும். கொள்கை என்றைக்குமே நீங்கள் என்ன விஷயம் இருக்கட்டும், கொள்கையில் சொல்கிறாங்களே அதிமுக 1000 இருந்தாலும் எங்கள் கொள்கையில் விட மாட்டாங்க, அதுதான் உத்தவ் தாக்கரே பண்ணிகிட்ருக்காரு. இப்படி இந்த மூன்று ரேலியில் மிரண்டு போய் இருக்கிறது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் ரேலி பண்ணிகிட்ருக்காரு, உத்தரகாண்டில் பிரைம் மினிஸ்டர் ரேலி, அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆதிவாசி, அந்த ஆதிவாசி மக்களெல்லாம் கூட்டு வந்து ஒரு இடத்துக்குள்ள காசு கொடுத்து கூட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, பிரதமர் வந்து இந்த ரோட் ஷோ போகும்போது ஆளே இல்லை. அந்த இதை வீடியோ எடுத்து பாருங்கள். ஏன்னா தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு உணர்வுபூர்வமாக வரக்கூடிய கூட்டம் வேறு. இன்றைக்கி மகாராஷ்டிரா நடக்கிறது ஒரே விஷயந்தான், உத்தவ் தாக்கரே அப்படிங்கிறவர் தன்னுடைய அந்த அவரை பார்த்து ஒரு அனுதாபம் மக்கள்கிட்ட இருக்குது, அதேமாதிரி சரத்பவார்கிட்ட ஒரு அனுதாபம் இருக்குது. இந்த அனுதாப அரசியல் கண்டிப்பாக ஓட்டாக மாறும்
அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்துட்ருக்க மக்களுக்கெல்லாம் பெரிய இதாகுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாராஷ்டிரோட நிலைமை இதுதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.